Hello friends, welcome to Mukki's Vlog. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் காமிக்கிறேன். காலிஃப்ளவர் ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து ஒண்ணா பிரட்டி நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் கலந்து வச்சிருக்கேங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்து கலக்கிட போறோம். கலக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கடாய் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பிக்கலாங்க. நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்ட காலிஃப்ளவருங்க, இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டும் இஞ்சியும் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் பண்ண போகிறேங்க. இந்த காலிஃப்ளவர் பொரிச்ச கடாயே எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 1-5 பல்லும், சின்ன பீஸ் இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிடுவோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆனியன் போட்டுடலாங்க. ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் 1 நிமிஷம் போட்டு வதங்கினோன்னே கேப்சிகம் போட்டு வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் தேவையான சாசஸ், உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக கலர் மாதிரி இருக்குங்க, ஆனியன் எடுத்து போட்டுடலாம். 1 ஆனியன் சாப் பண்ணது 1-2 நிமிஷம் வதங்கட்டோங்க. டைம் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம குடமிளகாவும் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடலாங்க. எல்லாம் கலக்கி 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதோட இப்போ நான் அரைஞ்சி வச்சு 1 கேப்சிகமாக போட்டுக்கிறேங்க. இது 1 மினிட் ஸ்டார்ட் ஆகட்டோங்க. இப்போ கேப்சிகம் போட்டோம், 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த பக்கம் வந்து ஹாட் அண்ட் சால்ட் சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அவ்வளோதாங்க. இப்போது நான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டேங்க. சூப்பர் டூப்பரான மஞ்சூரியன் ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. என்ஜாய் த ஃபுட்ங்க. டேக் கேர் அண்ட் பாய் நவ்.